தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல் காத்து நம்மளை தூக்கி சுமந்து ஏந்தி தப்புவித்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் தூக்கி ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமப்பாராக. மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே இந்த சேனைக்குள் நான் பாய்கிறேன், என் தேவனாலே இந்த மதலை நான் தாண்டுகிறேன். அதே போல ஆண்டவரே, உம்மால் இந்த புதிய மாதத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன், தேவனாலே இந்த புதிய மாதத்தை நான் தாண்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதிலை தாண்டிடுவேன், மாதிலை தாண்டிடுவேன். ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். பெலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி, பெலத்தால் இடை கட்டி வழியை செவையாக்கி, வாழ வைப்பவரே வாழ வைப்பவரே. ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாதிலை தாண்டிடுவேன், மாதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐந்து மாதங்களை நாம் முடிக்க தேவன் உதவி செய்தார். அதே ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மை அழகாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் ஒருவேளை ஜூன் மாதம் அகாடமிக் இயர் ஆரம்பிப்பதனாலே அநேக செலவுகள் உங்களுக்கு உண்டு, அநேக பொறுப்புகள் அநேக பெற்றோருக்கு உண்டு. கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து அவைகள் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டுடைய பாதத்திலே ஒவ்வொரு நாள் அதிகாலையில் முழங்காலில் நில்லுங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். அதற்கு பிறகு உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளே என்னை நம்பி, என் பணத்தை நம்பி, என் செல்வத்தை நம்பி, என் திறமையை நம்பி நான் போகவில்லை, ஆண்டவரே உம்மை நம்பி நான் பிரவேசிக்கிறேன், உம்மாலே இந்த ஜூன் மாதத்திற்குள் நான் பாய்கிறேன், என் தேவனாலே இந்த ஜூன் மாதத்தை நான் தாண்டுகிறேன் என்று சொல்லி பிரவேசியுங்கள். ஜெய கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி ஜெயத்தோடு இந்த ஜூன் மாதத்தை முடித்து ஆசீர்வாதமாய் அடுத்த மாதத்திற்கு உங்களை அழைத்து செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் ஜீவனோடு மே நோக்கி பார்க்க நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி. எங்கள் ஆயுசில் ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த மாதம் எங்களோடு ஆரம்பித்த அநேகர் இந்த புதிய மாதத்திற்குள் வரவில்லை. ஆனால் எவ்வளவாய் நீர்களை நேசிக்கிறீர். எங்கள் பலவீனங்கள் மத்தியிலும் எங்கள் கஷ்டங்கள் நடுவிலும் கூட நாங்கள் சோர்ந்து போகாமல்
ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே தாங்கப்பட்டு ஒரு புதிய மாதத்திற்குள்ளே மகிழ்ச்சியோடு ஆண்டவரே அழைத்து வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இந்த மாதத்திற்குள் நாங்கள் கால் வைக்கிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் என்னெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், என்ன ஏற்றங்கள், என்ன தாழ்வுகள், என்ன நன்மைகள், என்ன தீமைகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். ஆகவே ராஜா, உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். மீகா 2:13 நாங்கள் வாசிப்பதை போல, தடைகளை தகர்க்கிறவர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுவீராக. நீர் முன்பாக செல்லும் ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்லுவீராக. நாங்கள் உமக்கு பின்பாக வருகிறோம். உம்மாலே இந்த மாதத்தை நாங்கள் தாண்டுகிறோம். உம்மாலே ஆண்டவரே இந்த சேனையாக இந்த மாதத்தை நாங்கள் ஜெயத்தோடு கூட முடிக்க நீர் உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். 5 மாதங்கள் என்னென்ன நன்மைகள் தடைப்பட்டதோ அந்த நன்மைகள் எல்லாம் இந்த புதிய மாதத்தில் வந்து சேருவதாக. இதுவரை 5 மாதங்கள் இழந்த எல்லா இழப்புகளும் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வாதமாய் 2 மடங்காய் நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கிடைப்பதாக. 5 மாதங்கள் இருந்த எல்லா நோய்கள் இந்த மாதம் குணமாகட்டும். 5 மாதங்கள் வர வேண்டிய பணம் எல்லாம் இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகள் கரத்தில் வந்து சேரட்டும். 5 மாதங்கள் இருந்த எல்லா வண்ணாந்தர சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏதேனை போல மாறட்டும். 5 மாதங்கள் ஆண்டவரே கசந்த மாறாவை போல இருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த மாதம் மதுரமாய் மாறட்டும் சுவாமி, சந்தோஷமாய் மாறட்டும் ராஜா. அற்புதங்களை செய்து இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. உம்முடைய அன்பு பிள்ளைகளும் இந்த மாதம் முழுதும் உம்மை மட்டும் நம்பி உம்மை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஜபத்தோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிக்கவும் உம்மை ஆண்டவரே உம்மோடு நடக்கவும் தேவன் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரே வர வேண்டிய நல்ல காரியங்கள், நல்ல சம்பவங்கள் குடும்பங்களிலே நடக்கட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், குழந்தைகள் ஆண்டவரே பாக்கியம் உண்டாகட்டும், வேலை காரியங்கள் கிடைக்கட்டும், பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. வியாபாரம், தொழில் இந்த மாதம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படட்டும் சுவாமி. ஒரு புதிய மாதத்திலே புது கிருபை, புது பலன், புதிய ஜீவன், புதிய நன்மைகள், புதிய செழிப்பை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எந்தனுடைய கரம் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் புது கிருபையினாலே முடிசூட்டி என் ஆண்டவர் உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.